हेलो फ्रेंड्स இந்த வீடியோ என்ன அப்படின்னா யூனிட் 8ல தமிழ் சமுதாய வரலாறு அதாவது இங்கிலீஷில் பார்த்தோம்னா தமிழ் சொசைட்டி ஹிஸ்ட்ரி யூனிட் 8 அப்படின்னா என்னென்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 8 அப்படின்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு தான் ஸோ அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும் தமிழ் சமுதாய வரலாறு இந்த தமிழ் சமுதாய வரலாறை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னா வரலாற்று சான்றுகள் என்னென்ன தொல்லியல் ஆராய்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்க்குற வீடியோவும் சரி இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண வீடியோஸும் சரி எல்லாமே வரலாற்று சான்றுகளை வந்து பொறுத்தது தான் ஸோ இதுதான் வந்து இந்த வரலாற்று சான்றுகள்லையே கடைசி வீடியோ அதாவது நாணயங்கள் காயின்ஸுன்ற வீடியோ இதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் சான்றுகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் பார்த்தோம் நடுக்கற்கள் பற்றி பார்த்தோம் அப்புறமா கற்திட்டுகள் இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோஸில் காயின்ஸ் ஸோ இந்த காயின்ஸ் வீடியோ அதாவது நாணயங்களோட வரலாற்று சான்றுகள் முடியுது ஸோ இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே தொல்லியல் ஆராய்ச்சிகள் பற்றி இருக்கும் ஸோ காயின்ஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கான இந்த காயின்ஸ் எல்லாமே எந்தெந்த ஊரில் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சங்ககால காயின்ஸ் அதை பற்றியும் அரசர்கள் வெளியிட்ட காயின்ஸ் இதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எந்தெந்த ஊரில் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் அரிக்கமேடுன்ற ஒரு பகுதி இது வந்து புதுச்சேரியை சேர்ந்தது அழகன்குளம் ராமநாதபுரத்தை சேர்ந்தது கொடுமணல் இது வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ இந்த மூன்று ஊர்கள்லேயும் தான் நமக்கு வந்து சங்க காலத்தை சேர்ந்த காயின்ஸ் வந்து ரொம்ப கிடைச்ச இடங்கள் தமிழ்நாட்டிலேயே ஸோ இந்த மூணு ஊரும் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து அரிக்கமேடு புதுச்சேரி அழகன்குளம் ராமநாதபுரம் கொடுமணல் ஈரோடு மாவட்டம் ஸோ இங்கே கிடைத்த காயின்கள் அதாவது நாணயங்கள் யாரை சேர்ந்தது அப்படின்னு பார்ப்போம் ஸோ நாணயங்கள் இன்றைக்கி நம்ம ப்ரெசண்ட்டில் காயின் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது அந்த மாதிரி இந்த காயின்ஸ்லாம் சங்க காலத்தில் யார் ரிலீஸ் பண்ணி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யவனர்கள்னால் யாருன்னா ரோமன் கிரேக்கர்கள் இவங்களை தான் வந்து யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு யவனர்கள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ளூ ஐஸ் அதாவது நீல நிற கண்களுடைய நல்ல கலராக இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே அந்த ஃபாரினர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஸோ அதனால் பொதுவாக வந்து நம்ம சங்க காலத்தில் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாரையும் யவனர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த யவனர்கள் வந்து கிரீக் மற்றும் ரோமன் நாட்டிலேருந்து வணிகம் பண்ணுறதுக்காக இந்தியா வந்திருப்பாங்க ஸோ வரும்போது அவ்வளோ காயின்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இங்கே வணிகம் பண்ணணும் அதனால மதுரை மற்றும் புகாரில் வந்து நாணயங்கள் அச்சிடும் தொழிற்சாலைகள் அமைச்சு கிரேக்கம் மற்றும் ரோமானிய வந்து நாணயங்களை வந்து தயாரித்ததாக வந்து இந்த இடங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காயின்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் இந்த மூன்று பகுதிகளிலிருந்தும் நமக்கு கிடைத்த நாணயங்கள் வந்து யவனர்கள் அதாவது ரோமானியர்கள் கிரீக்கர்கள் கிட்டேருந்து கிடைச்ச காயின்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா சங்ககால நாணயங்கள் ஸோ இது என்னடா சங்ககால நாணயங்கள்னா சங்க காலங்களில் முன்னெல்லாம் வந்து பண்டமாற்று முறை தான் பெருமளவில் இருந்துச்சு நாணயங்கள்ன்றதே வந்து நமக்கு இந்த வெளிநாட்டு ஆட்கள் வந்து வணிகம் செய்ய வந்து தான் நம்ம காயின்ஸே ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆச்சு சங்க காலத்தில் நீங்கள் நாணயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நாணயங்கள்லாம் கிடையாது விஜயநகர பேரரசு அப்புறம் இந்த பிற்காலத்து அரசர்கள் காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு சங்க காலத்தில் வந்து பண்டமாற்று முறை இருந்ததுனால நாணயங்கள் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ஆனால் சங்க காலத்து நாணயங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா இது எல்லாமே சதுர வடிவ நாணயங்கள் பட் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே ரவுண்ட் காயின்ஸ் அதாவது சர்க்குலராக இருக்கும் சதுரம் அதாவது ஸ்கொயராக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே ரவுண்ட் காயின்ஸ் தான் ஆனால் சங்க காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே சதுர வடிவ காயின்ஸ் அதாவது ஸ்கொயர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல அதான் அந்த இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து சதுரம் அதாவது ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் ஸோ நம்மளோட 5 பைசா கூட பழைய 5 பைசா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சங்ககால நாணயங்கள் வந்து ஸ்கொயராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் சிம்பிள்ஸ் அதாவது என்ன அப்படின்னா குறியீடுகள் இப்போ நம்மளோட இந்தியன் காயின்ஸ் நீங்கள் இப்போது ப்ரெசண்டாக நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வடிவங்கள் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சிங்கம் வந்து காயின்ஸோட பின்னாடி சைடு இருக்கும் முன் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டு ரெண்டு கான் அதாவது சோளம் வர மாதிரி வச்சுருந்துருப்பாங்க தட் மீன்ஸ் அரிசி ஆர் சோளம் இந்த மாதிரிலாம்
அதே மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யானை மற்றும் இரட்டை மீன்களை தான் சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்ககால நாணயங்களில் ரெண்டே பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சதுர வடிவத்தில் இருக்கும், இன்னொன்று யானை மற்றும் இரட்டை மீன்கள் கொண்ட காயின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பல்லவர் கால நாணயங்கள். ஸோ பல்லவர் காலத்து நாணயங்கள் வந்து இரட்டை மீன்கள் அண்ட் கப்பல் அப்படின்னும் அதில் வந்து நந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் காயின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் கப்பல் நாணயத்தை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல மீன்கள் நந்தி இருந்துச்சுன்னா அது வந்து பல்லவர் கால நாணயங்கள். ஸோ மெயினாக நாணயங்கள் இந்த டாபிக் நீங்கள் பார்க்கும்போது எந்த அரசர்கள் எந்த சிம்பல் எந்த சின்னங்கள் யூஸ் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம். சங்ககால நாணயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது தெரியணும். நாணயங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட இடங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சங்ககால நாணயங்கள் சதுர வடிவத்தில் இருக்கும், யானை மற்றும் இரட்டை மீன் வடிவம் கொண்டது. பல்லவர் கால நாணயங்களில் மூன்று சிம்பல்கள் மூணு சின்னங்களை பார்க்கலாம். இரட்டை மீன்கள் வந்து எல்லா அரசருக்குமே பொதுவாக இருக்கும். ஸோ இரட்டை மீன்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்ககாலமாக இருந்தாலும் சரி அரசர் காலமாக இருந்தாலும் சரி இரட்டை மீன்கள் எல்லாருக்கும் பொருந்தும். அதை தவிர்த்து கூட இருக்கிற ஒரு ஒரு விஷயம்தான் மாறும். ஸோ கப்பல் நந்தி இந்த இரண்டும் பல்லவர் கால நாணயங்கள். ஸோ நான் இங்கே வந்து கப்பலோட நாணயம் தான் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த நாணயத்தை நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாண்டியர் கால நாணயங்கள். பாண்டியர் கால நாணயங்கள்னால இரட்டை மீன்கள் தான். பாண்டியர்கள்னாலே சிம்பிள் வந்து மீன் சிம்பிள் தான், அவங்க கொடியிலையும் மீன் சிம்பிள் தான் இருக்கும். ஸோ அவங்க காயின்லேயும் இரட்டை மீன்கள் சிம்பிள் தான் வந்து பாண்டியர் கால நாணயங்கள் இருந்துச்சு. அப்புறம் சோழர் கால நாணயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புலி மற்றும் இரட்டை மீன்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரட்டை மீன்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். யானை இருந்துச்சுன்னா அது சங்ககால நாணயம், புலி இருந்துச்சு அப்படின்னா அது சோழர்கள், வெறும் இரட்டை மீன்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது பாண்டியர்கள், கப்பல் மற்றும் நந்தி இருந்துச்சுன்னா அது பல்லவர் காலத்து நாணயங்கள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து எந்த அனிமல்ஸ் எந்த அரசர்களோடது அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த புலி உள்ள நாணயம். பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு புலி மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லலாம். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அவங்களால தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து செதுக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து புலி நாணயம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சங்க காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்களும் அப்புறம் பிற்காலத்து அரசர்கள் வந்து வெளியிட்ட நாணயங்களும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதோட தமிழ் சமுதாய வரலாறுல இருக்கும் வரலாற்று சான்றுகள் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா அடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே தொல்லியல் ஆராய்ச்சிகள், அதாவது கீழடி அந்த மாதிரி இடங்களில் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட அதாவது பானைகள் செப்பு பாத்திரங்கள் அப்புறம் அணிகலன்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம தமிழ் சமுதாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் தொல்லியல் ஆராய்ச்சியில். ஸோ இது எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இதோட இந்த வீடியோவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, வரலாற்று சான்றுகளும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக இந்த நோட்ஸை படிக்கும்போது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.